எதன் அடிப்படையில் பொது விநியோக திட்டத்திற்கான துவரம் பருப்பு கொள்முதல் செய்யப்படுகிறது என்று தமிழக அரசுக்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதன் அடிப்படையில் பொது விநியோக திட்டத்திற்கான பொருட்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டு வாரங்களில் விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டு வாரங்களில் தமிழக அரசு பதிலளிக்க நீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் தேவை ஏற்பட்டால் மசூர் பருப்பும் கொள்முதல் செய்யப்படும் என்று தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. பருப்பு கொள்முதல் தொடர்பாக அரசுக்கு நீதிமன்றம் கேள்வியை எழுப்பியுள்ளது. எதிர்காலத்தில் தேவை ஏற்பட்டால் கொள்முதல் செய்யப்படும் என்றும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குறைந்த விலை கொண்ட மசூர் பருப்பை கொள்முதல் செய்ய கோரிய வழக்கு இரண்டு வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொது விநியோக திட்டத்திற்காக பருப்பு கொள்முதலானது இரண்டு வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்கள் மசூர் பருப்பை விட துவரம் பருப்பையே அதிகம் விரும்புகின்றனர் என்பதால் கொள்முதல் செய்யப்படுகிறது என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பருப்பு கொள்முதல் தொடர்பாக அரசுக்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் மகேஸ்வரி. தற்போது பருப்பு கொள்முதல் தொடர்பாக தமிழக அரசுக்கு நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்துள்ளது. இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வர்ணியா, தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மசூர் பருப்பை கொள்முதல் செய்ய கோரி தனியார் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு தலைமை நீதியரசரான மகாதேவன் மற்றும் நீதியரசர் முகமது சஃபீக் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது மனுதார நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது கூடுதல் ஊட்டச்சத்து நிறைந்த இந்த மசூர் பருப்பை கொள்முதல் செய்ய தமிழக அரசு மறுத்துள்ளதாகவும், விலை குறைந்த இந்த பருப்பை கொள்முதல் செய்யும் போது தமிழக அரசுக்கு மாதத்திற்கு 150 கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று வாதிட்டார். இதற்கு பதிலளிக்க தமிழக அரசு தரப்பினுடைய தலைமை வழக்கறிஞர் தமிழக மக்கள் மசூர் பருப்பை விட துவரம் பருப்பையே அதிகம் விரும்புவதாக தெரிவித்தார். எனவே இந்த பொது விநியோக திட்டத்தின் கீழ் துவரம் பருப்பு கொள்முதல் செய்யப்படுகிறது எனவும், எதிர்காலத்தில் தேவை ஏற்பட்டால் மசூர் பருப்பும் கொள்முதல் செய்யப்படும் என்று தமிழக அரசு தரப்பில் வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் எந்த அடிப்படையில் பொது விநியோக திட்டத்தில் பருப்பு கொள்முதல் செய்யப்படுகிறது என்பது குறித்து இரண்டு வாரங்களில் விளக்கம் கேட்டு அரசு தரப்பு தெரிவிக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். வர்ணியா மகேஸ்வரி, மேலும் தமிழக அரசுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் முன்வைக்கப்பட்டுள்ளது, எவ்வளவு நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது பதிலளிக்க, இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்க. தமிழக அரசு தரப்பு மற்றும் மனுதார தரப்பு இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகுதான் நீதியரசர் இது தொடர்பாக இரண்டு வாரங்களில் தமிழக அரசு என்பது விளக்கம் கேட்டு தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் இரண்டு வாரத்திற்கு பிறகு தமிழக அரசு என்பது விளக்கங்களை தமிழக முதல்வரிடம் கேட்டு விளக்கங்களை பெற்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு தலைமை நீதியரசர் முன்பு அறிக்கையை தாக்கல் செய்வார்கள். அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் விரிவான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மகேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி. We'll be right back.